கபிஞ்சலன் வந்து புண்டரீகனை லொகேட் பண்ணிடுறான். லொகேட் பண்ணிட்டு அவன் தனியா இருக்கிறத பார்த்துட்டு, அவன் ரொம்ப பாக்குறதுக்கு வந்து ஒரு விரகாவஸ்தையில இருக்கக்கூடியவனை பார்த்துட்டு, இவனுக்கு வந்து தாங்கல்ல, அவன்கிட்ட போய் பேசுறதுக்காக போறான். கபிஞ்சலன் அப்ரோச்சஸ் புண்டரீகன் அண்ட் அவன்கிட்ட பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்ரவம் அப்படின்னு, அகம் தூ தத் ஆகர்ண்ய தத் அவஸ்தையா ஏவ அப்ரதீகார விகாரோயம் ததாபி சுஹ்ருதா சுஹ்ருத் அசன்மார்க்க பிரவர்த்தகா யாவச் சக்தி சர்வாத்மனா நிவாரணீயா. ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் தப்பான மார்க்கத்துல போயிட்டு இருக்கிறச்சே, அவனை வந்து யாவச் சக்தி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தடுத்து அவனை திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கறத மனசி நிதாய அவதாரிய அப்ரவம் நான் பேசினேன். சோ இத வந்து மகாஸ்வேதாட்ட கபிஞ்சலன் ரிலேட் பண்ணிட்டு இருக்கான், தான் எப்படி புண்டரீகன்ட்ட பேசினோம் அப்படின்னு. சகம் புண்டரீக சுவிதிதம் ஏ சகே ஏதன் புண்டரீக, மம கேவலம் சகே மாத்தின்றான். சகே புண்டரீக சுவிதிதம் ஏதன் மம கேவலம் இதமேவ பிருச்சாமி யது ஏதத் ஆரப்தம் பவதா கிம் இதம் குருபிஹி உபதிஷ்டம் உத தர்மசாஸ்திரேஷு படித்தம் உத தர்ம ஆர்ஜன உபாயஹ அயம் உத அபரஹ தபசாம் பிரகாரஹ அது உத வரைக்கும் சொல்லி ஸ்வர்க இருந்திருக்கும். சகே புண்டரீக சுவிதம் ஏதது மம, இது எனக்கு நன்னா தெரியறது, ஆனாலும் கேவலம் இதமேவ பிரிச்சாமி, நீ எந்த நிலைமையில இருக்கேங்கிறது எனக்கு புரியறது, ஆனாலும் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். எது எதேதது ஆரப்தம் பவதா கிமிதம் குருபிஹி உபதிஷ்டம் ஏதத் ஆரப்தம் பவதா பவதா பவதா, தங்களால் இந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்டது. நீ இப்ப இந்த மாதிரி ஒரு விவகாரம் பண்றதுக்குன்னுட்டு இந்த ஒரு பிஹேவியர் பேட்டர்ன் ஆரம்பிச்சிருக்கியே, இது என்ன குருவனால உபதேசம் பண்ணப்பட்டதா அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். சொல்லுங்க அடுத்தது. உத தர்மசாஸ்திரேஷு படித்தம் என்ன இத வந்து எங்கேயான தர்மசாஸ்திரத்தில் படித்தாயா? உத தர்ம ஆர்ஜன உபாயக அயம் எந்த தர்மத்தின் வழியை கடைபிடிப்பதற்கான இது ஒரு உபாயம். ஆர்ஜனனா சம்பாதிக்கிறதுக்கு, தர்மத்தை சம்பாதிப்பதற்கு ஒரு வழியா இது. அதாவது ஒவ்வொன்னும் சுருக்குன்னு போய் குத்துற மாதிரி இருக்கு பாருங்க. இத்தனை நாள் கடைபிடிச்ச தர்மம்ங்கிறது என்ன, இத்தனை நாள் குருக்கள்டேந்து உபதேசம் வாங்கினதுங்கிறது என்ன, இது நீ என்னமோ இதெல்லாம் இல்லாத புதுசா இப்போ நீ ஒரு பிஹேவியரை கடைபிடிச்சுட்டு இருக்கிய, இது என்ன அப்படின்னு கேக்குறான். உத கேட்கிறான் உத உத அபர அபரஹ தபசாம் பிரகாரஹ என்ன இது வந்து தவத்தின் வேறு ஒரு வழியா? உத சொர்க்க கமன மார்க்க அயம் என்ன இது வந்து சொர்க்கத்தின் செல்வதற்கு வேறு ஒரு வழியா? உத விரத ரகசியம் இதம் என்ன விரதத்தின் ஒரு ரகசியமாயுது? உத மோக்ஷ பிராப் யுக்தியம் என்ன இதை வந்து மோட்சத்தை அடைவதற்கு என்ன ஒரு வழியா இது? அஹோஸ்வித் ஆஹோ அன்யஹ ஆஹோஸ்வித் உத அதவா இதெல்லாம் அல்லதுங்கிற அர்த்தம். சோ ஆஹோஸ்வித் அஹோஸ்வித் அன்யஹ நியம பிரகார அல்லது நியம பிரகார வேறு ஒரு கட்டுப்பாட்டின் வழியா இது? கதம் ஏத்தது உக்தம் யுக்தம் கதம் ஏத்தது யுக்தம் பவத்தக மனசாப்பி சிந்தையிட்டும் கதம் எவ்வாறு தத் யுக்தம் பவத்தக மனசாப்பி சிந்தையிட்டும் இது வந்து உன் மனதினாலும் நினைப்பதற்கு ஒரு அருகி ஒரு ஒரு சரியானதா? நீ மனதில் கூட இப்படி நினைப்பதற்கு இது ஒரு சரியா? புனக ஆக்கியாத்தும் ஈக்ஷித்தும் வா என்ன மறுபடியும் இல்ல ஆக்கியாத்தும் அந்த ஈக்ஷித்தும் வா கிம் ஆக்கியாத்தும் புனகாங்கறச்சே, அதை இல்ல கிம் புனகாங்கறச்சே அது ஒரு மாதிரி ஒரு ஒரு ஸ்டைலிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் அது சம்ஸ்கிருதத்துல, அல்லது அப்படிங்கிற மாதிரி. சோ ஏதத்து பவதஹா மனசா அபி, உன்னுடைய மனதினால் யோசிப்பதற்கோ அல்லது பேசுவதற்கோ அல்லது ஈக்ஷிதும் வா யுக்தம்,
இல்லை இதே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கறதற்கு உனக்கு அருகதை உடையதா அப்படின்னு அதோட சேர்த்துன்றணும். மனசு காயா மனசா சரீரம் எல்லாத்தையும் எக்ஸாக்ட்லி அதுதான் வாச்சா மனசா அண்ட் காயம். காயா காயா வாச்சா மனசா. கிம் அப்ரபுத்த இவ அனேன மன்மத ஹதகேன உபஹாசாஹ உபஹாச ஆஸ்பதத்தாம் நியமானம் ஆத்மானம் நாவ ந அவபுத்யசே ந அவபுத்யசே கிம் அப்ரபுத்த இவ அப்ரபுத்த இவ புரியா என்ன புரியாதவனை போல் புரியாதவன்ங்கிறத விட விழிப்புணர்ச்சி இல்லாதவன் போல் அப்ரபுத்த இவ ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாதவன் போல் மன்மத ஹதகேன மன்மதனினால் இந்த மன்மதனினால் உபஹாச ஆஸ்பதத்தாம் ஒரு பரிகாசத்திற்கு பாத்திரமாகி நியமானம் ஆத்மானம் உன்னையே நீ வந்து இழுத்து கொண்டவனை போல் ந அவபுத்தியசே அறியவில்லை. ஆத்மானம் தன்னை மன்மதனினால் பரிகாசம் செய்வதற்கு இருப்பிடமாக இருக்கும் தன்மைக்கு இழுத்து சென்று செல்லும் உன்னை நீ அறியவில்லையா? ஆர் யூ நாட் அவேர் தட் யூ ஆர் பீயிங் ஆப்ஜெக்ட் ஆஃப் ரிடிக்யூல் பை மன்மதான் அர்த்தம். சூப்பர். ஒருத்தனுக்கு வந்து விழிப்புணர்ச்சி அதாவது எல்லாத்துலயும் தூக்கத்தோட இருக்கான் வச்சுக்கோங்களேன், எல்லாம் மூடத்தனமா இருந்தான்னா அவனுக்கு ஒன்னும் ஒண்ணுமே தெரியாது. நீ வந்து பிரபுத்தன் இல்லையா, ஏதோ ஒரு அப்ரபுத்தன் எதுவுமே தெரியாதவன் மாதிரி நீ வந்து ஆக்ட் பண்றியே, யூ ஆர் பீயிங் லெட் இன் டு திஸ், அப்படியும் யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் யுவர் செல்ஃப். எப்படி அவன் உன்னை சிரிப்பா சிரிக்கிறானே உன்னை பார்த்து மன்மதன். மூடகி மதனேன ஆயாசியதே ஆயாசியதே மூடகி முட்டாள்கள் தான் மதனேன மன்மதனினால் ஆயாசியத்தை இழுக்கப்படுவார்களா? ஆயாசியத்தைனா அலக்கழிக்கப்படுறான், ஆயாசகான்னு சிரமம். பிரபுத்தா நீ வந்து பிரபுத்தன் இல்லையா, உனக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாமே வந்து நீ ஐ தாட் யுவர் ஆ ஜன்மா ஆ சைஷவாத்து உன்னை பார்த்து நீ வந்து ஒரு மாடல் ஆஃப் பாரகான் ஆஃப் வர்ச்சியூன்னு நினைச்சுட்டு நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம், நீ இந்த மாதிரி நடந்துக்கிறியங்கிறதுனால சி அதுதான் அங்க நம்ம லைஃப்ல வந்து ஒருத்தரை ஒரு பெரிய பெடஸ்டல்ல உட்காந்து வச்சுடுறோம் பாருங்கோ, அதுக்கப்புறம் அவ ஒரு தப்பு பண்றச்சே அதுல இருந்து நம்மளால மீள முடியாது. அவா தப்பு பண்ணான்னா பிகாஸ் நம்ம அப்படி ஒரு ஹீரோ வர்ஷிப் பண்ணிடுவோம் அவளை. ட்ரூ ஃப்ரெண்ட் ட்ரூ ஃப்ரெண்ட்ங்கிறது தான் இது. ஆமா. சோ எதுவுமே நம்ம வந்து இவன் இவன் இவ்வளவு நல்லவன் ஆச்சே இவன் இப்படி ஒரு நிலைமைக்கு போயிட்டானேன்னு ரொம்ப மன வருத்தத்தோட பேசுறான். நீ இப்படி பண்ணலாமான்னு ஒரு அக்கறை அக்கறை இருக்கிறவன் தானே வந்து பேசுவான். அக்கறை இல்லாதவன் எங்கேயோ சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறதுன்னு போயிட மாட்டானா? நமக்கு என்னத்துக்கு இந்த இது? சித்தனா மாத்திரத்துல வெறும் இத்தனைக்கு ஒன்னும் தப்பே பண்ணல, சித்தனா மாத்திரத்துல ஸ்கலனத்துக்கும் இந்த பாடுபடுத்துறான். ஆமா. காவா சுகாஷா சாது ஜன நிந்திதேஷு அவம் விதேஷு ஏவம் விதேஷு நிந்திதேஷு ஏவம் விதேஷு பிராகிருத ஜன பகுமதேஷு பவத பவத காவா அல்லது சுகாஷா சுகாஷா அது நின்றுல சாது ஜன நிந்திதேஷு அதாவது நல்ல மனிதர்களினால் உன்னை வந்து திட்டியவாறு ஏவம் விதேஷு பிராகிருத ஜன பகுமதேஷு சாதாரண பாமர மக்களினால் வெகுவாக மதிக்கப்படும் இப்பேற்பட்ட ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கையில்
பவதக உனக்கு உபகாஷா, என்ன உனக்கு வந்து அதில் தான் ஆசையா? சுகமாக ஒரு ஆசை உடையவனாக நீ எப்படி, இதுல என்ன உனக்கு ஆசை? சாது ஜனங்கள்லாம் நிந்திக்கப்படும், இப்பேற்பட்ட பாமர ஜனங்களினால் பகுமதம் வெகுவாக நினைக்கப்படும் ஒரு விஷயங்களை உனக்கு ஏன் இப்படி ஒரு ஆசை? சத்தி சப்தமி தான் இல்லையா? இல்ல இல்ல, விஷய சப்தமி. விஷய சப்தமி தான் இந்தட்டு. இந்த ஆமா, இந்த சுகாஷா, இந்த பகுமதேஷு விஷயேஷு பவதா சுகாஷா. சஹ கலு தர்ம புத்தியா விஷலதாவனம் சிஞ்சதி குவலயம் மாலா இதி நிஸ்ரம்ஷ லதாம் ஆலிங்கதி கிருஷ்ணாகரு தூமலேகா கிருஷ்ணாகரு தூமலேகா இதி கிருஷ்ண சர்பம் அவதூஹதே அவகூஹதே. அந்த லைனை முடிச்சிருங்கோ, ஏன்னா அது அப்பதான் கம்ப்ளீட் ஆகும். ரத்னமிதி ரத்னமிதி ஜுவலந்தம் அங்க அங்காரம் 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 அபிஸ்பிருஷதி மூடக விஷய உபபோகேஷு அனிஷ்ட அனுபந்திஷு யஹ சுக புத்தி ஆரோபயதி. யவன் ஒருவன் சுக புத்தி ஆரோபயதி, சுகத்தில் தன்னுடைய சுகமான ஒரு எண்ணத்தை எந்த விஷயத்தில் ஏற்றுகிறான்னா, விஷய உபபோகேஷு அனிஷ்ட அனுபந்திஷு யஹா சுக புத்தி ஆரோபயதி. யஹா மூடஹா, எந்த ஒரு முட்டாளானவன் விஷய உபபோகேஷு விஷயங்களை அனுபவிக்கும் அனிஷ்ட அனுபந்திஷு அனிஷ்டத்தை தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய விஷயங்களில் சுக புத்தி சுகம் இதுதான் சுகம் அப்படிங்கிற ஒரு நினைப்ப ஆரோபயதி ஏற்றி வைக்கிறானோ, விஷய சுகங்களை வந்து நிரந்தரமான சுகம்னு எவன் நினைச்சுண்டு பிரவர்த்திக்கிறானோ அப்பேற்பட்ட அஜ்ஞானிக்கு பத்தி பேசுறார். எப்பேற்பட்ட வேதாந்தத்தை கொண்டு வந்து இந்த லைன்ல கொடுக்கிறார் பாருங்க. அதான் விஷய உபபோகேஷு, விஷயத்தை அனுபவிப்பதில், அது மாத்திரம் இல்ல, அது எப்படி இருக்கு அந்த விஷயம்னா, தொடர்ச்சியா நமக்கு வந்து அனிஷ்ட அனுபந்திஷுங்கிறார், ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல இதை கொடுத்துட்டே இருக்கு. சகாக்கலு தர்ம புத்தியா, அவன் தர்மம்னு நினைச்சுண்டு தர்மம்ங்கிற புத்திய வச்சுண்டு அவன் என்ன பண்றான்னா, விஷலதாவனம் சிஞ்சதி, ஜலத்தினால அவன் வந்து விஷலதா வனம் ஒரு விஷ கொடியினுடைய ஒரு காட்டை வந்து அவன் தண்ணி விட்டு வளர்க்கறானா மனசுல. சோ விஷயங்கள்ல வந்து ஒரு இது பண்ணி சுகபுத்தி ஆரோப்பிய அவன் என்ன பண்றான்னா, விஷத்தை வளர்க்கறான், விஷக்கொடியை வளர்க்கறான். கோலய மாலா இதி குவலயம், குவலய புஷ்பத்தினால ஆன ஒரு மாலை அப்படின்னு நினைச்சுண்டு நிஸ்திரம்ஷ லதாம் ஆலிங்கதி. நிஸ்திரம்ஷங்கிறது என்னன்னா, 30 விரல் அளவை தாண்டி இருக்கக்கூடியது. நிர்கதா திரிம்ஷத்து எஸ்யாக எஸ்ய கட்கத்துக்கு போறது அது, அதாவது ஒரு கத்தியானது 30 விரல் அளவு தாண்டி ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு கத்தி, அதாவது பெரிய வாள். அந்த வாளை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறானா நிஸ்திரம்ஷ லதா. அது என்னன்னு, அது குவளைய மலம்னு மலர்னு நினைச்சுட்டு ஒரு வாழை போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். கிருஷ்ண அகுரு தூமலேகா இதி கிருஷ்ண சர்ப்பம் அவகூகதே. கிருஷ்ண அகுரு, இந்த கருப்பு தசாங்கம் இது இருக்கு இல்லையா, சாம்ராணி, சாம்ராணியினுடைய தூமலேகா புகை மண்டலம் என்று நினைத்து கொண்டு கிருஷ்ண சர்ப்பம் அவகூகதே, ஒரு பாம்பை ஆலிங்கனம் பண்ணிக்கிறான், தழுவுறான். ரத்னமிதி ரத்னம்னு நினைச்சுண்டு ஜுவலந்தம் அங்காரம் அப்படியே கொதிக்கிற தணல் இருக்கே கோல், அத வந்து அபிஸ்பிருஷதி தொடுகிறான். அதிகத்த விஷய தத்துவ அப்படி கஸ்மாத் கத்யோதக இவ ஜோதிஹி நிர்வீரியம் இதம் ஞானம் உத்வகசி. அதிகத்த விஷய தத்துவ அப்படி பலவிதமான விஷய தத்துவங்கள் உபனிஷத் வேதங்கள் எல்லாம் நீ வந்து படித்து அறிந்தவனாக இருந்த போதிலும் கஸ்மாத்து கத்யோதக இவ, எப்படி ஒரு விட்டில் பூச்சி போல் ஜோதிகி நிர்வாரிய இதம் ஞானம் உத்வகசி. கத்யோதக ஜோதிகி கே த்யோததே, ஆகாசத்தில்
பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னுட்டு மின்னலுக்கு சொல்றது. மின்னல் அது. ஓகே, லைட்னிங். லைட்னிங், ஆமா. கஸ்மாத், எந்த காரணத்தினால கத்யோதைவ ஜோதிஹி நிர்வீரியம் இதம் ஞானம் உத்வகசே. இந்த ஞானமானது எதுன்னா, இந்த ஏன்னோ ஞானத்தை நீ வந்து என்னமோ ஒரு லைட்னிங் மாதிரி மனசுல புரிஞ்சுட்டு இருக்கியேங்கிறான். அதுக்கு மேல உனக்கு வந்து அதுக்கு ஒரு சக்தியே இல்லாத, ஒரு பளிச்சுனே இல்லாத அளவுக்கு உன்னோட மனசுல வந்து ஞானம்ங்கிறது ஒரு லைட்னிங் மாதிரி பிரகாசிக்கிறதுங்கிறான். அதாவது லைட்னிங் மாதிரி வந்துட்டு போற ஒரு ஸ்மால் மேட்டரை எப்படி இவ்வளவு படிச்சறிந்தவன் நீ இவ்வளவு பெரிய ஞானமா அதை தலையில தூக்கி வச்சுட்டு இருக்கேன்னு கேக்குறானா? ஏன்னா அது கத்யோதக இவ ஜோதிங்கிற நான் விட்டில் பூச்சியோட விட்டு விட்டு வருமே அது மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அதை வித்யு கத்யோதகன்னா இல்ல விட்டில் பூச்சி தான்மா. கத்யோதனா விட்டில் பூச்சியா? ஆமா, அதாவது இது எப்படின்னா இந்த கட்ஜோதக ஜோதினா அது வந்து கொஞ்ச நேரம் வந்து லைட் காஞ்சிட்டு அது செத்து போயிடும். அது ஆமா, அது புரியுது. கத்யோதனாக்கா விட்டல் பூச்சி தான். இல்லையே, ஜோதி அப்படின்னு நினைக்கிறேன் கத்யோதனா ஆக்சுவலி கே வியுற்பத்தி படி கத்யோதங்கிறது வந்து சூரியனுக்கு போறது. கே தியோததே இதுன்னுட்டு சூரியனுக்கு, இல்லைன்னா நீங்க சொல்ற அந்த விட்டில் பூச்சி கரெக்ட் தான். விட்டில் பூச்சி எப்படி, அந்த மின்மினி பூச்சி வந்து அப்பப்போ அது பிரகாசத்தை காமிச்சுட்டு நிர்வீரியம் பிரகாசம், ஒரு சக்தியே இல்லாத ஒரு பிரகாசம் மாதிரி இந்த ஞானத்தை நீ வந்து வச்சுட்டு இருக்கிறான். உனக்கு மனசுல இருக்கு, கண்டினியூஸா இல்ல. கண்டினியூஸா இல்லையே உன்னுடைய ஞானம். நீ இத்தனை தத்துவங்களை படிச்சதுனால உன்னுடைய மனசுல ஞானம்ங்கிறது நல்ல பிரகாசமா இருக்கணும். ஆனா அது ஏன் விட்டில் பூச்சி மாதிரி ரொம்ப சக்தியே இல்லாத ஒரு பிரகாசமா இருக்கு? எதஹ யதோ ந நிவாரயசி பிரபல ரஜஹ பிரசர கலுஷி கலுஷிதானி ஸ்ரேதாம்சி ஸ்ரோதாம்சி ஸ்ரே ஸ்ரேத ஸ்ரோதாம்சி இவ ஸ்ரோதாம்சி இவ உன்மார்க்க பிரஸ்திதானி இந்திரியாணி ந நியம் நியமயசி நியமயசி க்ஷுபிதம் மனஹ க்ஷுபிதம் மனஹ ந நியமயசி. அப்படியே வந்து ஒரு பசித்து கொண்டிருக்கும் ஒரு கலக்கமடைந்த மனதையும் இந்திரியங்களையும் நீ ஏன் வந்து தடுக்க மாட்டேங்கிற? எதுக்காக அப்படி சொல்றேன்னா, அந்த ஞானம் வந்து நல்ல சவீரியத்தோட இருந்தது அந்த ஞானம்னு வச்சுக்கோங்கோ, நல்ல சூரியன் மாதிரி பிரகாசிச்சதுன்னா உன்னுடைய புத்தியில, அப்போ உன்னுடைய மனசையும் இந்திரியத்தையும் ஓம் வசத்துல வச்சுக்கலாம். நீ கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும் உன்னால. அது இல்லாததுனால நான் வந்து கத்யோதைவங்கிறேன். பிரபல ரஜக பிரசர கலுஷி தானி பிரபல அப்படியே ஒரு ஸ்ட்ராங்கான ரஜக அப்படியே அந்த ஒரு ரஜஸ்னால பிரசர கலுஷி தானி அப்படியே விரிவடைந்த ஒரு ஒரு விதமான கலுஷி தானிங்கிறதுக்கு இது ஸ்லேஷையா எடுத்துக்கணும். அந்த இடத்துல ஸ்ரோதாம்சி இவ ஸ்ரோதாம்சிங்கிறச்சு பிரவாகங்கள், நதி பிரவாகங்கள் அவர் வாய்க்கால் எல்லாம் இருக்குமோ இல்லையோ, அந்த வாய்க்கால் எல்லாம் எப்படி இருக்குன்னா நல்ல கலுஷிதமா இருக்கும். ஏன்னா அங்கங்க தூசி படிஞ்சு அது வந்து தூசியோட கலந்து கலக்கமடைந்து ஒரு ஒரு மாலின்யத்தோட இருக்கக்கூடிய பிரவாகங்கள் வாய்க்கால். சோ பிரபல ரஜ பிரசர கலுஷிதானி, ஏராளமான தூசியினுடைய ஒரு போக்குதல்னால ஆர் தூசியினுடைய கலப்புனால அழுக்காக இருக்கக்கூடிய, மேலும் மார்க்க பிரஸ்திதானி வழியில போகிறது அந்த வாய்க்கால், பெரிய ஒரு ஒரு ரதங்குதம் போற வழியா இருந்ததுன்னா ரோடுக்கு பக்கத்துல இருக்கிற வாய்க்கால்னா அது அப்படியே தூசியும் தும்மட்டையுமா இருக்கும் ஒல்லியோ அந்த வாய்க்கால்ல தண்ணியில, அந்த மாதிரி மார்க்க பிரஸ்திதானி வழியில் செல்லக்கூடிய ஸ்ரோதாம்சி இவ நதிகளை போல் இந்திரியங்களுக்கு எப்படி இப்படி வரும், உன்மார்க்க பிரஸ்திதானி சாரி மேல் நோக்கி செல்லக்கூடிய அந்த உன்மார்க்கன்னு தப்பான வழியில் போகக்கூடியன்னு இந்திரியங்களுக்கு எடுத்துக்கணும் அதை.
இந்திரியங்களுக்கு எப்ப வரும்? ரஜோகுணத்தினுடைய ஒரு பிரசரத்தினால, ஒரு ஸ்ப்ரெட்னால, விரிவடைந்த தன்மையினால கலுஷிதம், அழுக்காக்கப்பட்ட இந்திரியங்கள். அதுக்கப்புறம் உன்மார்க்க பிரஸ்திதானி, தவறான மார்க்கத்தில் செல்லக்கூடிய இந்திரியங்களை. மேலும் க்ஷுபிதம், இந்திரியங்களை ந நிவாரயசி, நீ தடுக்கவில்லை. நீ தடுக்கவில்லை. க்ஷுபிதம் மனக ந நியமயசி ச, அப்படியே வந்து கலக்கமடைந்த மனதை நீ வந்து அதை கண்ட்ரோல் பண்ணல. ஆமா. கோ அயம் அனங்கக நாம, யார் இந்த மன்மதன், தைரியம் அவலம்பிய அவலம்பிய நிர்பர்த்ய தாம், நிர்பர்த்ய தாம் அயம் துராச்சாரக இத்தியேவம் வதத்தக ஏவ மே வச்சனம் ஆக்ஷிப்ய பிரதிபக்ஷம் பிரதிபக்ஷ்மாந்தராள பிரதிபக்ஷ்மாந்தரால பிரவிருத்த பாஷ்ப வேணிகம் பிரமுஜ்ய சக்ஷுஹு கரதலேன பாணௌ மாம் அவலம்பிய அவோச்சத். கரதலேன பாணௌ மாம் அவலம்பிய, அவனுடைய கைகளினால், பாணௌ என்னுடைய கால்களை, கைதான் பாணி, அவனுடைய கையினால் என்னுடைய கையில் என்னை அவலம்பிய பிடித்துக் கொண்டு பயமுறுத்துங்கிறான். இந்த துராச்சாரஹா, கெட்ட ஆச்சாரத்தை உடைய இந்த மன்மதனை நீ வந்து பயமுறுத்து, நிர்பட்சிதாம் இத்தியேவம் வததஹா ஏவ மே வச்சனம் ஆக்ஷிப்ய. அந்த வததஹா மே, இவ்வாறு கூறுகின்ற என்னுடைய வச்சனம் வாக்கியத்தை ஆக்ஷிப்ய, ஒதுக்கிவிட்டு ஒதுக்கிவிட்டு அவன் வந்து பேச ஆரம்பிச்சான் புண்டரீகன். எப்படி அப்படின்னா, கண்ணை வந்து தொடச்சுண்டான் முதல்ல. சக்ஷுகு பிரமுர்ஜிய, அந்த கண்ணை தொடச்சு கரைச்சே, கண்ணுக்கு அட்ஜெக்டிவ் என்ன, பிரதிபக்ஷ்மாந்தரால பிரவிருத்த பாஷ்ப வேணிகம். ஒவ்வொரு எமைக்கும் நடுவுல, ஒவ்வொரு பிரதிபக்ஷ்ம, பக்ஷ்மான எமை, எமையினுடைய அந்தராளம் ஸ்பேஸ். சோ பிரதிபக்ஷ்ம அந்தரால ஒவ்வொரு எமையினுடைய இடைவெளியில் இருந்து பிரவிருத்த ஆரம்பித்த பாஷ்ப கண்ணீரின் வேணிகம் ஒரு வரிசை. அந்த தொடர்ச்சியை கொண்ட சக்ஷுகு அப்படின்னு அதுக்கு பிரம்ருஜ்ய தொடத்துக்கொண்டு பிரக்ஷாலிய கரத்தலேன பானோ மாம் அவலம்பி அவோச்சத். என்ன சகே கிம் பகுனா உக்தேன சர்வதா ஸ்வஸ்தஹ அசி ஆஷி விஷ விஷ ஆஷி விஷ விஷவேக விஷம விஷமானம் விஷமானம் ஏதேஷாம் குசும குசும சாபசாயகானாம் பதி பதிதோ பதிதஹ அசி ந கோச்சரே கோச்சரே ந பதிதஹ அசி. என்னுடைய கண்ணின் பார்வை, என் கண்ணின் பார்வை இல்ல, குசுமசாபசாய காணாம் கோச்சரே ந பதிதஹ அசி. முதல்ல இருந்து வாங்கோ. சகே கிம் பகுனா உக்தேன, என்ன இதுக்கு மேல என்ன பேசுறதுக்கு இருக்கு? சர்வதா ஸ்வஸ்தஹ அசி, நீ நன்னா தான் இருக்க, அதனால நீ பேசலாம், உனக்கு என்ன பேச்சுக்குங்கிற மாதிரி சொல்றான் இல்லையா சர்வதாஸ். அது அடுத்த லைன் தான் ரொம்ப சூப்பர். சுகம் உபதிஷ்யதே பரஸ்ய, அது பெரிய ERC. அது மத்தவனுக்கு உபதேசம் பண்றதுன்னா ரொம்ப சுலபம். அது சுகம் உபதிஷ்யதே பரஸ்ய. சர்வதா ஸ்வஸ்தஹாசி, நீ வந்து திடகாத்திரமா இருக்க. ஆஷி விஷ விஷ வேக விஷமானாம் குசுமச்சாப சாயகானாம் கோச்சரே ந பதிதோ அசி. ஆஷி விஷனா பாம்பு, பாம்புனுடைய விஷ வேகத்தை போல் விஷமானாம், விஷமாங்கிறச்சு வேறுபட்டதாக இருக்கக்கூடிய அந்த அம்புகள், அதாவது பாம்புனுடைய விஷத்தை போல ஒரு ஒரு பயங்கரமாக இருக்கக்கூடிய ஏதேஷாம் இந்த குசுமச்சாப சாயகானாம் மன்மதனுடைய அம்புகளின் கோச்சரே கண் பார்வையில் ந பதிதோசி, நீ விழல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். மன்மதனுடைய கண் பார்வையில் நீ விழுந்துட்ட, அவ்வளவுதான். அதனாலதான், அந்த காரணத்தினாலதான் சுகம் உபதிஷ்யதே பரஸ்ய. மத்தவனுக்கு உபதேசம் பண்றது ரொம்ப சுலபம்பா. ஆமாப்பா.
यस्य च इन्द्रियाणि सन्ति, मनः वा विद्यते, यः पश्यति वा शृणोति वा श्रुतम् अवधारयति वा यः वा शुभम् इदं न शुभम् इदम् इति विवेक्तुम् अलं, सः खलु उपदेशम् अर्हति. அந்த சுகம் உபதேசத்தை பரசியங்கிறத வந்து டபுள் ட்ரிபிள் அண்டர்லைன் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு பெரிய அட்வைஸ். அது எஸ்ய எவனுக்கு சொல்லினோங்க, எஸ்ய இந்திரியாணி சந்தி, எவனுடையவனுக்கு இந்திரியாணி சந்தி, இந்திரியங்கள் உள்ளனவோ, மனோகோ வா வித்தியதே, மனது இருக்கின்றதோ, யக பஷ்யதி வா எவன் காண முடிகின்றதோ, சுணோதி வா கேட்க முடிகின்றதோ, ஸ்ருதம் அவதாரயதி கேட்பதை அவனால் கிரகிக்க கூடிய முடிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூட முடிகிறதோ, அல்லது யஹ வா சுபம் இதம் ந சுபம் இதம் ந சுபம் இதம் இதி விவேக்தும் அலம், எவன் வந்து நல்லது கெட்டதை பிரித்து பார்த்து அறிவதற்கு வேண்டிய அளவு அறிவுடையவனோ, சக கலு உபதேசம் அருகதி, அவனே வந்து மற்றவருக்கு உபதேசம் செல்வதற்கு யோகியமுடையவன். இந்த இடத்துல அலம் விவேக்தும் அலம் கர்ச்சி விவேக்தும் சமர்த்தகான்னு அர்த்தம். அலம்ங்கிறதுக்கு பர்யாப்தா இல்ல, சமர்த்தகாங்கிற ஒரு ஒரு இடத்துல கான்டெக்சுவலி நம்ம பாத்துக்கணும். மம து சர்வம் ஏத்தது, சர்வமேவ இதம், சர்வமேவ சர்வமேவ இதம் அதிதூர ஆபதம் அபேதம். மம து சர்வமேவ இதம், எனக்கு இவை எல்லாவற்றுமே அதிதூர அபேதம், வெகு தூரம் விலகியவற்றவை விலகியவை. ஏன்னா அபேதம் அதிதூராபேதம் அப்படின்னு மாத்திக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே எவனுக்கு இந்திரியங்கள் இருக்கோ, மனசு இருக்கோ, பாக்குறானோ, கேக்குறானோ, கேட்டதை மனசுல தாரணம் பண்ணிக்கிறானோ, இதெல்லாம் வந்து மத்தவனுக்கு, எனக்கு இவை எல்லாம் இதெல்லாம் தாண்டினவனாக நான் இருக்கேன். கதம் அப்பி ஏவம் ஏவ ஆயத்ன வித்ருத அஸ்தி. என்ன சொல்றேன், சுக்குமோ கத்தி இப்படின்னு படிச்சுட்டேன். கதம் அப்பி ஏவம் ஏவ ஆயத்ன 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 வித்ருதாஹா ஆயத்ன வித்ருதாஹ திஷ்ட ஓகே திஷ்டந்தி அசவஹ அசவஹ திஷ்டந்தி கதம் ஏவ கதமபி கதம் கதமபி எப்படியாவது ஏவமேவ இவ்வாறுதான் அயத்தன வித்ருதாஹ எத்தனமே இல்லாம நான் வந்து பிராணனை தரிக்க முடியும். ஏதோ கஷ்டப்பட்டு என்னுடைய பிராணனானது என்னிடத்துல நின்னு இருக்குன்னு அர்த்தம். அப்படி கதமபி அசவக மம அசவக திஷ்டந்தி ஓகே தூர. ஆமா, சோ ரக்ஷண பிரவிருத்தி அபாவே அப்படி ஸ்வயம் அவஸ்திதாக அயத்ன விதிருதாக, நான் என்னமோ பெருசா அதை ஒன்னும் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல, தானா என் பிராணன்கள் என்னமோ என்னிடத்துல எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. கதமபி ஏவமேவம் ஏவமேவ திஷ்டந்தி இருந்துட்டு இருக்கு. அயத்ன வித்ருதாஹ எந்த ஒரு ரக்ஷணையும் இல்லாமல் நான் வந்து அது மாட்டுக்கு நின்று இருக்கு. இது என்னன்னா இதுல இருந்து என்ன துவனி தெரியறதுன்னா, எப்ப வேணாலும் அந்த பிராணன் கிளம்புறதுக்கு ஒரு வழிவகுத்து வச்சிருக்கேங்கிற மாதிரி இருக்கு. இட் கேன் ஈஸிலி கெட் அவுட், நான் ஒன்னும் பெருசா அதை வந்து தாரணம் பண்ணி உட்காத்தி வைக்கலங்கிறான். தூர அதீதக கலு உபதேச காலக, அதாவது உபதேசத்தை நான் வந்து வாங்கிக் கொள்ள வேண்டிய அந்த காலமானது கடந்து விட்டது. சமதிக்கிராந்தக தைரிய அவசரக தைரியத்தின் அவசரக காலமானது சமதிக்கிராந்தக தாண்டியாகிவிட்டது. கதா பிரதி பிரதிசங்கியான பிரதிசங்கியான வேளா கதா பிரதிசங்கியான வேளா பிரதிசங்கியான
யோசிக்க வேண்டிய டைம் சென்று விட்டதா? இது எதை, ஆமா இந்த டைலமா இருக்கோ இல்லையோ, விவேகா, விவேக வேளாங்கிறது பெழுத்து, சாது அசாது எதுங்கிற வந்து டிஸ்கிரிமினேட்டிங் பவர் யூஸ் பண்ணி செயல்பட வேண்டிய டைம் பெழுத்து. அதீத ஞான அவஷ்டம்ப சமய, அதீத ஞான அவஷ்டம்ப, ஞானத்தை கடைபிடிப்பது அவலம்பனம், அவஷ்டம்ப அவலம்பனம், அறிவை கடைபிடிக்க வேண்டிய அந்த டைம் ஆனது அதீதக சென்று கடந்து விட்டது. கேன கேனவா அந்யேன அஸ்மின் சமயே பவந்தம் அபகாய உபதேஷ்டவ்யம் உன்மார்க்க பிரவிற்த்தி நிவாரணம் வா கரணீயம். கேனவா அந்யேன, எப்படியான வேறு ஒரு வழியில் அஸ்மின் சமய இந்த நேரத்தில் பவந்தம் நீ உன்னை, சோ கேனவா அந்யேன, உன்னை தவிர வேறு யாரால் அஸ்மின் சமயே இந்த சமயத்தில் பவந்தம் அபகாய, உங்களை தவிர, உன்னை தவிர வேறு யாரால் உபதேசம் செய்ய முடியும், உன்மார்க்க பிரவிற்த்தி நிவாரணம் வா கரணீயம். பவந்தம் அபகாய, ஒன்ன தவிர கேனவா அந்யேன, வேறு யாரால் அஸ்மின் சமயே இந்த சமயத்தில் உபதேஷ்டவ்யம், உபதேசம் செய்வதற்கு அருகதை உடையவனாக இருக்க முடியும். யார் உபதேசிப்பார்கள்? என் நிலைமை தெரியாம நீ உபதேசிச்சுட்டு இருக்கேங்கிற மாதிரிதான் நான் அது ஒண்ணு. இன்னொன்னு, உன்னை தவிர வேற யாரும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி உபதேசம் பண்றதுக்கே பண்ண மாட்டான். நீ அவ்வளவு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால, ஆத்ம நண்பன்ங்கிறதுனால நீ வந்து இப்ப பேச முடியும், உங்ககிட்ட நான் பேச்சாவது கொடுக்கறேன், வேற யானாவதா இருந்தா இவ்வளவு தூரம் நான் வந்து வெளியில சொல்ல கூட மாட்டேனோ என்னமோங்கிறதுக்காக சொல்றான். கேனவா அந்யேன, லோக ஹிதேஷிய வேற யாரால இந்த மாதிரி வந்து சொல்ல முடியும், அதுவும் இன்னொன்னு உன்மார்க்க பிரவிற்த்தி நிவாரணம் வா கரணீயம், தப்பான வழியில் போகிறவனை தடுப்பதுங்கிறதும் வேற யாரால முடியும் போற வழியில போறேங்கிறது அவனுக்கு ரியலைசேஷன் இருக்கு இருக்கு. ஆமா, கஸ்ய அந்யஸ்ய வா வச்சசி மயா ஸ்தாத்தவ்யம், கஸ்ய அந்யஸ்ய வா வச்சசி, வேறு எவருடைய வார்த்தையில் மயா ஸ்தாத்தவ்யம், என்னால் நம்ப முடியும், இருக்க முடியும், அதாவது என்னால பிரவர்த்திக்க முடியும், யாருடைய வாக்கிய அனுசாரேன மயா பிரவர்த்தித்தவ்யம், கஸ்ய அந்யஸ்ய, என்னால் கடைபிடிக்க முடியும். கஹ வா அபரஹ, வா கஹ கோ வா அபரஹ த்வத் சமஹ மே ஜகதி பந்துஹோ, உன்னை தவிர வேறு யார் இந்த உலகத்தில் எனக்கு மற்றொரு உறவினர், உன் போல் ஒரு உறவினர் யாரு எனக்கு, த்வத் சமஹ, த்வத் சமஹ, உன்னை போல், த்வத் தத்துல்யஹ, கிம் கரோமி யத் ந சக்னோமி நிவாரயித்தும் ஆத்மானம், நான் என்ன செய்வேன், யத் ஆத்மானம் நிவாரயித்தும் ந சக்னோமி, என்னை நானே தடுக்க முடியாமல் இருக்கின்றேன். இயம் அனேனைவ க்ஷணேன பவதா திருஷ்ட துஷ்ட அவஸ்தா, இயம் இயம் அவஸ்தா பவதா க்ஷணேன உன்னால், அனேனைவ க்ஷணேன பவதா திருஷ்டா துஷ்டாவஸ்தா, அனேனைவ க்ஷணேன, within a few moments you have understood my situation, என்னுடைய துக்கமான ஒரு துஷ்ட அவஸ்தை கெட்ட நிலைமையை பவதா உன்னால் பார்க்கப்பட்டது, அனேனைவ க்ஷணேன, இந்த ஒரு ஒரு within a span of few seconds you were able to assess the situation. தத்கத இதானீம் உபதேச காலஹ, இதானீம் இப்பொழுது உபதேச காலஹ, அட்வைஸ் கொடுக்க வேண்டிய டைம் ஆனது தத்கத, அது சென்று விட்டது. யாவத்து பிராணனுடன் கூடினவனாக இருக்கேன், யாவத்து பிராணிமி தாவது அஸ்ய மதன சந்தாபஸ்ய பிரதிக்ரியா கிரியமானம் இச்சாமி, யாவத் பிராணிமி எக்காலம் வரை நான் உயிருடன் இருக்கின்றேனோ தாவது அக்காலம் வரை அஸ்ய மதன சந்தாபஸ்ய அந்த மன்மதனனுடைய அந்த ஒரு காம வேட்கையை காம வேட்கையினுடைய பிரதிக்ரியாம்
ஒரு பதில் அதற்கான பிரதிக்ரியா, அதுக்கு சரியானபடியான ஒரு பதில் பதில் உபகாரம் கிரியமானம் இச்சாமி செய்வதற்கு ஆசைப்படுகிறேன். பதில் செயல், பதில் செயல் செய்வதற்கு இச்சாமி. பஷ்யந்த இவ மே அங்காணி. பச்சியந்த பச்சியந்த இவ அப்படி சமைக்கப்படுற, அதாவது வறுத்தெடுக்கப்படுற மாதிரி இருக்கு என்னுடைய அங்கங்கள். வறுத்து எடுத்தது போல். ஆமா, உத்வத்யதனா அப்படியே கொதிக்கிறதுங்கிற ஹிருதயம். கொதிக்கிறதுன்னு அர்த்தம். உத்வத்யதஹ இவ மம ஹிருதயம், புளுஷ்யதஹ இவ திருஷ்டிஹி. அப்படியே மூழ்கி போய்விட்டது என்னுடைய பார்வையானதா? ஆமா ஆமா. ஓகே. ஜொலிதஹ இவ சரீரம், அப்படியே சரீரம் வந்து அப்படியே அங்காரம் போய் அப்படியே இட் இஸ் எரியற மாதிரி இருக்கு, எரியற மாதிரி இருக்கின்றது. அத்த எத்து பிராப்த காலம் தத் கரோத்து பவான் இதி அபிதாய தூஷ்ணீம் அபவத். அத்த எத்து பிராப்த காலம் தத் கரோத்து பவான், எது உனக்கு சரியாக தோன்றுகிறதோ அவ்வாறு நீ செய் என்று கூறிவிட்டு அவன் அமைதியாக நின்றான். கரெக்ட்.